தேர்தல் குறித்த சுவாரஸ்யமான தகவல் சொல்லுங்கள் சார் நம்ம சொல்லிடலாம் பட் என்ன தேர்தல் ஆணையம் தேர்தல் டிக்ளேர் பண்ணலை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐந்து மாநில தேர்தல் இருக்குது அப்புறம் நவம்பர் டிசம்பரில் ஹிமாச்சல் பிரதேசம் ரெண்டு இன்னொரு தேர்தல் இருக்குது அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பரில் இருக்குது அதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்குது இப்போ வருகின்ற பிப்ரவரி செகண்ட் ஆஃபோ அல்லது மார்ச்சில் வைக்க போகிறாங்க இன்னும் தேர்தல் டிக்ளேர் பண்ணல தேர்தல் டேட் டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும் இப்போ நம்ம ஒரு இருக்கிற தலைவர்களோட ஜாத்தை வச்சு சொல்ல முடியும் இது ஒரு நைன்டி பர்சன்ட் வரும் பட் தேர்தல் டிக்ளேர் ஆனால் எவ்வளோ பெர்சென்ட் எந்த கட்சி வரும் எவ்வளோ பர்சன்ட் இந்த கட்சி வரும் எத்தனை பெர்சென்ட் நோட்டாக ஓட்டு விழுவோம் எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட் போலிங் ஆகும் யார் முதலமைச்சர் ஆவான்ட்டு நம்ம லிஸ்ட்டே ஏற்கனவே நம்ம அடிக்கிருக்கோம் ஓகே சார் இப்போ தேர்தலின் நிலை என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கோவா கோவாவை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை நம்ம மனிஷ் பாரிகார் தான் வெற்றி பெறுவார்னு சொன்னோம் அதே மாதிரி வெற்றி பெற்றார் அவர் இப்போ அமரர் ஆகிட்டார் ஸோ இந்த முறை வந்து கோவாவில் பிஜேபி ஆட்சி அமைச்சிருக்கு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி இறுதி வாரம் அல்லது மார்ச் முதல் வாரம் தேர்தல் அறிவிக்கிறதா தேர்தல் ஆணையத்தில் உத்தேச பட்டியல் கொடுத்துருக்காங்க ஸோ அது பிப்ரவரிக்குள் அதாவது பிப்ரவரி பதினஞ்சுக்கு முன்னாடி நடந்தது அதாவது தை மாதம் நடந்ததுன்னா தை மாதம் சனியும் சூரியனும் மகர ராசியில் இருப்பாங்க சூரியன் என்பது ஆளும் கட்சியை குறிக்கக்கூடிய கிரகம் சனி என்பது சூரியனுக்கு பகை கிரகம் ஸோ சனி அங்கே பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால பிப்ரவரி பதினஞ்சுக்குள்ளே தேர்தல் வச்சாங்க அப்புடின்னா ஆளும் கட்சியான பாஜக சற்று ஏற்கனவே பெற்ற தொகுதிகளை விட குறைவான தொகுதியில் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வெற்றி பெறும் ஆனால் போன முறை வாங்கின சீட்டை விட குறைவாக வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுவே பிப்ரவரி பதினெட்டுக்கு மேலே பதினேழுக்கு மேலே போது கும்பராசிக்கு போயிடுறாரு சூரியன் கும்பத்தில் யார் இருக்காருன்னா குரு பகவான் இருக்கார் குருவும் சூரியனும் சேர்கிறது ஒரு நல்ல யோகங்கள் மேலும் ஆளுங்கட்சிக்கு அது ஒரு சாதகமான விஷயம் குரு கூட சூரியன் சேர்கிறதுன்றது சூரியனுக்கு இன்னும் பலம் எப்பயுமே குரு ஒரு கிரகத்தோடு சேரும் பொழுது அந்த காரகத்துவத்தை அதிகப்படுத்துவார் அப்படி குரு கூட சேரும் பொழுது நல்ல ஒரு மெஜாரிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னா மெஜாரிட்டிக்கு தேவையான இடங்கள் தான் ஜெயிப்பாங்க ஸோ பிப்ரவரிக்கு முன்னாடி ஜெயிச்சாங்க அப்படின்னா பிஜேபி பிப்ரவரி பதினைந்துக்குள்ளே எலெக்ஷன் வச்சாங்க அப்படின்னா பிஜேபி ஒரு மெஜாரிட்டிக்கு தேவையான இடங்களை விட ஒன்று ரெண்டு மூணு இடங்கள் தான் அதிகமாக பெறும் அதாவது ஒரு ஒரு இழுபு அதாவது எதிர்கட்சி ஸ்ட்ராங் ஆகிடும் பிஜேபி ஆளுங்கட்சி அதில் மாற்றுக்கிறது கிடையாது எதிர்கட்சி ஸ்ட்ராங் ஆகிடும் இதுவே பிப்ரவரி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு நடத்தினாங்க அப்படின்னா குரு பகவானோட சூரியன் கிட்டத்தட்ட குரு பகவான் அப்போ இருபது டிகிரியில் அவிட்டத்தில் இருப்பாங்க அவிட்டம் நாலாம் பதம் அல்லது சதயத்தில் இருக்கும்போது சூரியன் கிட்டத்தட்ட அவிட்ட நட்சத்திரத்தில் தான் ட்ராவல் பண்ணிருப்பாங்க அவிட்ட மூணாம் பாதம் நாலாம் பாதத்தில் சூரியன் ட்ராவல் பண்ணும்போது எலக்ஷன் வச்சாங்க அப்படின்னா உறுதியாக பிஜேபி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரும் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிஜேபிக்கு தான் உண்டு மேலும் பிஜேபியினுடைய முதலமைச்சர் திரு பிரமோத் சவாந்த் அவருடைய டேட் ஆஃப் பர்த்து இருபத்தி நாலு ஆப் ஆப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு மதியம் ஒரு மணி பதினாலு நிமிடம் கோவாவில் பிறந்திருக்காரு அவருடைய லக்கணம் கடகலக்கணம் அவர் பூராட நட்சத்திரம் தனுசு ராசி ஸோ அவர் சந்திரன் மேலே இப்போது தேர்தல் நேரத்தில் சந்திரன் மேல எந்த விதமான தீயக்கரகமும் இல்லை சந்திரனுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பலத்தை ஏற்படுத்தும் ஆனால் அவர் மேலே சில அதிருப்தியும் ஏற்படுத்தும் அவர் கூட இருக்கவங்களாம் பிரிஞ்சு போயிடுவாங்க கடைசி நிமிஷத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த முறை தமிழ்நாட்டில் தேர்தலில் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கூட்டணியில் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்தக்கூடிய தேமுதிக கடைசி நிமிஷத்தில் வெளில வந்தது அதை நம்ம ஏற்கனவே ப்ரிடிக்ஷன் பண்ணி நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம் கடைசி நிமிஷத்தில் அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்கன்னு சொன்னோம் அந்த மாதிரி இவர் கூட வந்து சின்ன சின்ன எதிர்பார்ப்பு இவருக்கு பின்னாடி கொஞ்சம் தேர்தலுக்கு முன்னாடி அல்லது பின்னாடி சில அதிருப்திகள்லாம் வரும் ஆனால் உறுதியாக அவர் வெற்றி பெற்றுவார் ஏன்னா குரு பகவான் அவருடைய கேதுவை பார்க்கிறார் கோச்சார குரு பகவான் அவருடைய ஜனகாலத்தில் இருக்கக்கூடிய கேது மிதனத்தில் இருக்கிறது அந்த மிதனத்தில் இருக்கக்கூடிய கேதுவை பார்க்கிறார் சனி ராகு சேர்க்கை இருக்குது அதனால் எப்படினாலும் அவங்க வெற்றி வெற்றி பெற்றுவாங்க மீண்டும் கோவாவில் பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கும் இதில் மாற்றுக்கிறது கிடையாது மீண்டும் பிரமோத் சவாந்த் பதவியை பிடிப்பார்

வகுத்து வச்சுருக்காங்க அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கோவை வந்து மீனராசி குறிக்கிறது ஸோ மீனராசிக்கு ராசி அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் இருந்தாலும் அவர் நாடி அடிப்படையில் ஒன்று ரெண்டு தொடர்பு இருக்கார் ஸோ அவர் மேச ராசியில் அதாவது மகர ராசியிலிருந்து குரு பகவான் நீச பங்கம் அடைந்து வந்திருக்கிறார் அதனால் பிஜேபி உறுதியான வெற்றி பெறும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அப்போசிஷனாக வருவதற்கான வாய்ப்புகள் யார் அப்படின்றது வந்து நம்ம தேர்தல் தேதி முன்னாடி தான் அப்புறம் சொல்ல முடியும் ஆனால் நிச்சயமாக இம்முறை கெஜ்ரிவால் அவர்கள் சாதகம் சிம்ம லக்கணம் ஸோ கடகத்தில் இருக்கக்கூடிய சாரி கும்பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சிம்மத்தை பார்க்குறாங்க இதன் விளைவு நிச்சயமாக முதன்முறையாக இந்த முறை ஆம் ஆத்மி பார்ட்டி அதாவது ஏஏபி ஆம் ஆத்மி பார்ட்டி கெஜ்ரிவால் ஒற்றை இலக்கில் நிச்சயமாக வெற்றிகளை இந்த முறை பெற்றே தீரும் கோவாவில் இவங்க கால் பதிக்கிறாங்க இந்த முறை ஓகே சார் ஆம் ஆத்மி சொல்லிட்டீங்க இப்போ இன்னொருத்தவங்களும் ஃபர்ஸ்ட் டைம் நிற்கிறாங்க மம்தா பானர்ஜி மேடம் அவங்களோட நிலை என்ன இல்லை அவங்க ஜாதகம் வந்து இப்போ நல்லா போன எலெக்ஷனில் அவங்க ஜெயிப்பாங்க நான் இண்டிவிஜுவலாக அவங்க வெஸ்ட் பெங்காலில் நான் ஜெயிப்பாங்கன்னு நான் தனிப்பட்ட முறையில் டீட்டெயில் தான் சொல்லியிருந்தேன் அதனால அவங்க வெஸ்ட் பெங்காலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தானே சார் இருக்காங்க மேடம் எலெக்ஷன் நடந்தது ரெண்டாயிரத்தி ஏப்ரல் மாசம் இப்போ ரெண்டாயிரத்தி டிசம்பர் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி ஜனவரி இருக்கோம் நம்ம ஸோ டைம் மாறிடுச்சு இப்போ அவங்களுக்கு நைம் ஸ்டேரம் சரியில்லை இந்த முறை அவங்க ஒற்றை இலக்கில் கூட எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு தொகுதி கூட கோவாவில் ஜெயிக்க மாட்டாங்க அவங்களுக்கு இப்போ நேரம் சரியில்லை எனக்கு தெரிஞ்சு ஒரு தொகுதிகள் கூட அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே கிடையாது மேலும் இந்த தேர்தலில் அடுத்த ஒரு ஆறு மாதத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய எல்லா தேர்தலையும் அவங்களுடைய வெற்றியின் சதவீதம் குறைவாக இருக்கும் அவங்களுடைய பொலிட்டிக்கலில் இந்த டைமில் எடுக்கக்கூடிய முடிவுகள் தப்பாக போவோம் அவங்களுக்கு இப்போ காலப்போகம் நடக்குது அவங்களுடைய ஜாதகபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எட்டாவது மாசம் வரைக்கும் காலப்பகம் அது வரைக்கும் அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள்ன்றது ரொம்ப தான் இருக்கும் பட் அன்பார்ச்சுனேட்டா போன வருஷம் எலக்ஷன் வச்சிட்டாங்க அடுத்த வருஷம் எலெக்ஷன் எலக்ஷன் வந்து ஜெயிச்சிடலாம் நிச்சயமா ஹோம்லேண்ட் பொறுத்தவரைக்கும் அவங்கூர்ல என்ன நிலை இருக்கு மணிப்பூர பொறுத்த வரைக்கும் மேசராசி பரணி நட்சத்திரம் அது அதோட உலகில் ஜோதிடப்படி மணிப்பூர் வந்து மேசராசி பரணி நட்சத்திரம் தற்போது ஆளும் கட்சியாக இருக்கிறது பிஜேபி ஸோ பிஜேபி இப்போ கூட்டணி ஆட்சியாக இருக்குது தனிப்பட்ட மெஜாரிட்டி இல்லாமல் கூட்டணி ஆட்சியாக அங்கே நடத்தி கொண்டிருக்காங்க ஸோ இப்போ யார் யார் கூட கூட்டணி பார்த்தீங்கன்னா பிஜேபி நேஷனல் பீப்புள் பார்ட்டி என்பிபி நாகா பீப்புள் ஃப்ரெண்ட் என்பிஎஃப் இவங்களோட கூட்டணியாக இருக்காங்க ஆனால் தேர்தல் காலத்தில் என் பைரான் சிங் அவர் தான் அங்கே அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவருடைய டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் அவர் இம்பல்ல பிறந்தார் ஸோ அவருடைய ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருக்குது போன தடவை இருந்ததை விட இப்போ நேரம் நல்லா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டுக்கு பிறகு தேர்தலாக நடந்தால் கூட்டணி ஆட்சிலாம் தேவையில்லை பிஜேபி தனிப்பட்ட மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கும் பிஜேபி இண்டிவிஜுவலாக மெஜாரிட்டி கூட்டணி ஆட்சி இல்லாமல் மெஜாரிட்டியான ஆட்சி அமைக்க இருக்கும் யார் தெய்வம் இல்லாமல் முழுமையான செல்வாக்குடன் வெற்றி பெறுவார் என்பதே உலகில் ஜோதிடப்படி கணிப்பு மேலும் அவருடைய சுய ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா பைராஜன் சிங்கோட ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து திருவாரூரி நட்சத்திரம் திருவாரூர் நட்சத்திரம் ராசி ஸோ மிதனராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்குது அதே மாதிரி குரு பகவான் அவருடைய ஜாதகத்தில் சுக்கரன் கேது வந்து கும்பத்தில் இருக்காங்க சுக்கரனோட குரு போகுது அதனால் இப்போ எல்லாமே அவருக்கு பாசிட்டிவாக மாறும் சனி பகவான் வந்து இப்போ அவர் தனித்திருக்காரு ஸோ சனி பகவானுடைய பார்வை எதன் மேலேயும் இல்லை எந்த கிரகத்தின் மேலே இல்லை மூணாம் பார்வையும் அவங்களுடைய ஜாதத்தில் மீனராசியில் எந்த கிரகமும் கிடையாது ஏழாம் பார்வை கடகத்திலேயே எந்த கிரகமும் கிடையாது பத்தாம் இடம் துலாத்துலேயே எந்த கிரகம் கிடையாது இதனால் குரு கோச்சாரத்தில் சுக்கரன் கேது சம்மந்தப்படுறதுனால நூறு சதவீதம் அவர் வெற்றி பெறுவார் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் தேர்தல் தேதி அறிவித்தா சீட் எப்படின்ற நம்ம சொல்கிறோம் அது மார்ச்சுக்கு அப்புறம் நடந்தால் ஒரு மேக்ஸிமம் நம்பர் அடிப்பாங்க ஒரு பெரிய மெஜாரிட்டி கொடுப்பாங்க ஒருவேளை பிப்ரவரி கடைசி வாரமாக இருந்தால் ஒரு மெஜாரிட்டிக்கு தேவையான தொகுதி விட கொஞ்சம் மட்டும் அதிகமாக ஜெயிப்பாங்க ஓகே சார் பிஜேபி க்ளீன் ஸ்வைப் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க ஆனால் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே ஜெயிச்ச திரு ஓக்ராம் அவர்களை திரும்பி கொண்டு நிற்க வச்சுருக்காங்களே அவங்களோட நிலை அதனால அவர் எதிர்கட்சி தலைவர் தான் நிலைமை என்ன சார் சொல் இல்லைங்க காங்கிரஸ் அவரோட தலைவரோட ஜாதகம் இப்போ நேரம் சரியில்லைங்க அதான் உண்மை ஸோ அவருடைய ஜாதகம் நல்லா திரு ஓக்ராம் அவருடைய ஜாதகமும் சரியாக இல்லை அவருக்கு வந்து ராகுதசை புதன் புத்தி நடக்குது ராகுதசையில் புதன் புத்தி காலப்பகை ஸோ இது வந்து அவருக்கு வெற்றியை தருவதற்கான வாய்ப்பே கிடையாது அதனால் அவர் தலைவர் தலைவராகிறதுக்கான வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது ஸோ எப்படி பார்த்தாலும் என் கணிப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் ஃபிப்ரவரியில் வைச்சாங்கன்னா ஒரு இருபது சீட்டு தான் வந்து ஆப்போசிஷன் ஜெயிப்பாங்க இதுவே வந்து மார்ச்சில் வச்சாங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் அதிகமாக வருவாங்க காங்கிரஸ் வந்து ஒரு பத்து அஞ்சு தொகுதி சேர்த்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எப்படி பார்த்தாலும் பிஜேபி தான் வெற்றி பெறும் ஓகே இப்போ அடுத்ததாக பஞ்சாப் பற்றி பார்க்கலாம் சார் பஞ்சாப்ல யார் ஜெயிக்க போகிறாங்க பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் வந்து பிரசன்ட் கவர்மெண்ட் அங்கே காங்கிரஸ் தான் இப்போ ரூலிங் பார்ட்டி இப்போ வந்து அங்கே பஞ்சாப்ல வந்து காங்கிரஸ் தான் ரூலிங் பார்ட்டி பஞ்சாப் வந்து ராசி அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பாகங்கள் ஸோ அதனால உறுதியாக ஆளும் கட்சிக்கு இது பாதிப்பு ஏன்னா தேர்தல் நேரத்தில் புதன் வலுவிழந்திருக்கு புதன் தேர்தலில் கன்னியா ராசி ராசி அதிபதி தேர்தல் நேரத்தில் வலுவிழக்கிறது ஆளும் கட்சிக்கு ஆபத்து நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு தேர்தல் தேதி அறிவிக்கிறது வரைக்கும் அங்கே நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா புதன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பூசக தன்மைன்னு சொல்லுவாங்க அது வந்து எப்படியுமே ரெட்டை ரெட்டை தன்மைபாங்க இப்படியும் மாறும் அப்படியும் மாறும் இப்போ எல்லா பிளானட்டுக்கும் இப்போ குருன்னா தங்கம் சுக்கரன்னா வெள்ளி சனினா இரும்பு சந்திரன் அப்படின்னா அப்படி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு உலகம் கொடுத்துருக்காங்க புதனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க தெரியுங்களா மெர்க்குறி ஹீட்டானா ஆனால் எக்ஸ்பேன்ஷன் ஆகும் கூலானா சின்னதாகும் அதை நம்பி நம்ம சொல்லவே முடியாது அதனால் தேர்தல் தேதி பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்த முறை உறுதியாக பாரதி ஜனதாவுக்கு அங்கே ஒரு மீண்டும் பெரிய லெவலில் அங்கே லாஸ்ட்டு முறை செல்வாக்கு இல்லை இந்த முறை ஒரு செல்வாக்குடன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது முன்ன விட பாரதிய ஜனதா அங்கே வந்து அதிகமாக கால் ஊன்றும் அதே மாதிரி ஆம் ஆத்மி பார்ட்டி இதான் ஃபஸ்ட்டு எலெக்ஷன் அங்கே கன்சன் பண்ணுறாங்க ஒரு நல்ல நம்பர் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கெஜ்ரிவாலுக்கு டைம் நல்லா இருக்கிறதுனால அவங்க நல்ல நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு பார்ட்டி ஆகிறது கூட அங்கே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகே காங்கிரஸ் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அங்கே வலு இழக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது ஓகே ஸோ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் ஆளுகின்ற ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களில் காங்கிரஸும் ஒன்று அதாவது ஒரு கம்மி மாநிலங்கள் தான் காங்கிரஸ் ஆட்சி பண்ணுது அதில் பஞ்சாபும் ஒன்று எனக்கு தெரிஞ்சு அது கை நழுவி போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது இந்த டைமில் வந்து கடைசி நேரத்தில் கு இந்த எலெக்ஷன் எலக்ஷன் பார்த்திங்கன்னா கடைசி நேரம் எலெக்ஷனுக்கு அப்புறம் குதிரை பேரங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது லாஸ்ட் மினிட்டில் ட்விஸ்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது என் கணிப்பு வந்து மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் நடந்தாங்கன்னா இது ஹங் அசம்பிளியாக வரது கூட வாய்ப்பு இருக்குது தொங்கு சட்டமன்றமாக கூட ஏற்படலாம் ஓகே இழுப்பறிணை யாருக்குமே ஒரு பெரும்பான்மை கிடைக்காம ஒரு தொங்கு சட்டமன்றம் அமைப்பதற்கோட வாய்ப்புகள் உண்டு என்னுடைய கணிப்பு அகாலித்தளத்தினுடைய தலைவரோட ஜாதகமும் பிஜேபியினுடைய ஜாதகமும் நல்லாயிருக்கு மேபி அவங்க ரெண்டு பேரும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டால் அது மாறும் ஆனால் அது தேர்தலுக்கு பிறகு தான் ஏற்படும் மகாராஷ்டிராவில் பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வரும் ஏன்னா எனக்கு அங்கே வந்து அமரேந்திர சிங்கோடைய ஜாதகம் அவர் தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டார் அமரேந்திர சிங் வந்து துலாம் ராசி விசாக நட்சத்திரம் ஸோ அவருடைய ஜாதகத்தில் இப்போ குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு அவருடைய ராசியை பார்க்குறாரு கோச்சாரத்துலேயும் ராசியை பார்க்குறாரு இப்போ தசையிலையும் அவருடைய ஜாதகத்தில் குரு புத்தி நடக்குது எனக்கு தெரிஞ்சு அது வந்து அவருடைய இம்பேக்ட் இந்த மாதிரி பெருசாக இருக்கும் இந்த தேர் இந்த இதை மட்டும் நம்ம தேர்தல் தேதி வந்தால் தான் நம்ம உறுதியாக சொல்ல முடியும் என்னுடைய இது இங்கே ஆம் ஆத்மி நல்ல ஒரு வளர்ச்சி பெறும் அம்மா அமரேந்திர சிங்குடைய ரோல் பெருசாக இருக்கும் ஒரு தொங்கு சட்டமன்றம் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது மார்ச்சில் எலெக்ஷன் வச்சாங்கன்னா ஆம் ஆத்மி கூட ஆட்சியை பிடிக்கும் ஆம் ஆத்மி அதாவது மார்ச் செகண்ட் வீக் எலெக்ஷன் வந்தது அப்புடின்னா ஆம் ஆத்மி பார்ட்டி முதலமைச்சர் பல நல்ல ஆளை போட்டாங்க நல்ல ஜாதகத்தில் நல்ல பலமான ஆளை போட்டாங்கன்னா கண்டிப்பாக ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த முறை கெஜ்ரிவாலுக்கு டெல்லிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு சக்தி கிடைக்கிதுன்னா அது பஞ்சாபாக தான் இருக்கும் டெல்லிக்கு பிறகு தன்னுடைய கட்சி வளர்த்தக்கூடிய இடமாகவும் கட்சிக்கு செல்வாக கூடிய இடமாகவும் பஞ்சாப் தான் இருக்கும் இந்த முறை வந்து பெரிய நம்பர் சீட் கிடைக்கும் என்னால் துல்லியமாக இந்த டேட் தெரியாதனால கணிக்க முடியல எனக்கு தெரிஞ்சு அவங்களே ஆட்சி அமைக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது மேபி நல்ல வேட்பாளராக அவங்க போட்டாங்க அப்படின்னா ஓகே கோவா மணிப்பூர் பஞ்சாப் பார்த்தாச்சு அடுத்ததாக உத்தரகாண்ட் ஸோ உத்தரகாண்ட் வந்து பார்த்திங்க அப்புடின்னா இது வந்து உத்தரகாண்டினுடைய மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று ராசி கும்பராசிக்கு உட்பட்டு வருது உத்தரகாண்டினுடைய மாநிலம் வந்து கும்பராசிக்கு உட்பட்டு வருது ஸோ கும்பராசி இருக்கக்கூடிய சதை நட்சத்திரம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நேபாளனுடைய பார்டர் அதாவது ஹரிதுவார் சண்டிகர் பக்கத்தில் இருக்கிறது அது வந்து ஒரு குளிர் பிரதேசம் எப்பயுமே பாடு கிரகங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு நட்சத்திரத்துலேயும் ஒரு பாகம் இருக்கும் இன்னொரு நட்சத்திரத்தில் ஒரு பாகம் இருக்கும் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசியில் புரட்டாதி ஒன்று இரண்டு மூணாம் பாதம் இருக்கும் நாலாம் பாதம் மீனராசியில் இருக்கும் அந்த மாதிரி உடைப்பட்ட நட்சத்திரங்கள் பிளவுப்பட்ட நட்சத்திரங்கள்னு சொல்லுவாங்க கஸ்பு அப்படிம்பாங்க ஆமாம் கரெக்டு அது கஸ்பல் லாடுன்றது நீங்கள் சொல்கிறது கேட்பில்ல அது ஒன்று பட் அதுக்கு ஈக்குவல் சேம் டு ஆஸ்ன்னு சொல்லலாம் ஸோ கிட்டத்தட்ட அது வேற இது வேறு பட் ஈக்குவல் டு நீங்கள் சொல்ல வரது புரிஞ்சிக்கிட்டீங்க ஸோ அந்த மாதிரி இது பிளவுப்பட்ட நட்சத்திரத்துக்குள்ளே தானே வரும் இது வந்து ஒரு பார்ட்ருன்றதுனால ஸோ இது வந்து ராசி உத்தர நட்சத்திரத்தில் இருந்து பார்வை செய்யுது அதாவது நட்சத்திரம் சிம்மராசியில் அந்த ஊர் வருது ஆனால் கோச்சாரத்தில் அதோடய இயக்கம் இருக்குது பார்த்தீங்களா குரு வந்து அந்த புரட்டி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சிம்மராசியை பார்க்குறாரு எலெக்ஷன் டைமில் அவர் எங்கே இருக்கிறான்றதை பொறுத்து ஒருவேளை எலெக்ஷன் இதை முன்னாடி வச்சாங்க அப்படின்னா இது வந்து எலெக்ஷன் தான் இந்த ஒரு எலெக்ஷன் டேட்டுன்றது மிகப்பெரிய ரோல் பண்ண போகுது ஸோ பிப்ரவரி முதல் ரெண்டு வாரத்துக்குள்ளே வச்சாங்க அப்புடின்னா பிஜேபி நூறு வெற்றி

அது பெரிய பெரிய ஒரு ஊர் தெற்கு பகுதி மிதுனராசி வருது வடக்கு பகுதி ரிஷபராசியில் வருது கிழக்கு பகுதி மேற்கு பகுதி தனுசு ராசியில் வருது கிட்டத்தட்ட அது அதோடைய எல்லையே ஒரு மார் இருக்கும் ஸோ அது உத்தரப்பிரதேசனுடைய எல்லையே அது முன்னாஸ்டாலஜி எங்கள் குருநாதர் இதை மட்டும் ஒரு நாள் பூரா சொல்லி கொடுத்தாரு உத்தரப்பிரதேசத்தை மட்டும் அவ்வளோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஊர் ஸோ எனக்கு தெரிந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேஷ் ஸோ அந்த உத்தரப்பிரதேசங்களில் மூணு பாகங்கள் கொண்டிருக்கு அதனால் இதை வந்து நம்ம ரொம்ப இண்டிவிஜுவலாக அவங்களுடைய சுயஜாதத்தை பார்த்து தான் சொல்லணும் ஸோ அங்கே வந்து மூணு பேர் தான் கண்டஸ்ட் பண்ணுறாங்க ஒன்று பிஜேபி இன்னொன்று காங்கிரஸ் இன்னொன்று அகிலேஷ் யாதவ் இன்னொன்று மாயாவதி மேடம் ஸோ மாயாவதி மேடம் பார்த்திங்க அப்புடின்னா மகர ராசி உத்திரட நட்சத்திரம் அகிலேஷ் யாதவ் பார்த்திங்கன்னா கடகராசி ஆயிலம் நட்சத்திரம் பிரியங்கா காந்தி பார்த்திங்க அப்படின்னா மகர ராசி திருவோண நட்சத்திரம் ஆதி யோகிநாத் பார்த்திங்கன்னா கும்பராசி ஸோ இது நாலு கண்டென்ஸ்ட்டு இது எப்படி ஆகும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் மும்முனை போட்டி தான் வரும் இது நாலு மணி இருந்தாலும் ஒரு முனை கம்மியாக தான் இருக்கும் ஸோ இதில் ப்ரெசென்ட் சீஃப் மினிஸ்டர் ஆதி யோகினத்துடைய டேட் ஆஃப் பர்த்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் பஞ்சூர்ன்ற ஒரு கிராமம் அதாவது புவாரி கார்வால்ன்ற ஒரு பௌரி கார்வால்ன்ற ஒரு மாவட்டத்தில் பஞ்சூர்ன்ற ஒரு இடத்துல பிறந்தார் கோச்சார குரு சந்திரன் மேலே போகுது ஜென்ம குரு மேலே அதாவது ஜென்மகுரு ராமரோட ஜாதத்தில் வரும் போது அவர் வனவாசம் போனார் அப்போ இவர் வனவாசம் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை ஏன்னா அவருடைய ஜாதத்தில் கேது நல்லா பலமாக இருக்குது அதனால் தடவை விட செல்வாக்கு இந்த முறை குறையும் போன முறை அவர் ஒரு பெரிய நம்பர்ஸ் ஜெயித்தார் இந்த முறை அந்தளவுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஜென்மகுரு ஆதி ஆதி யோகினாத்துக்கு இருக்கிறதுனால அதிக நன்மை தராது சென்ற முறை காட்டிலும் இந்த முறை வெற்றி பெறக்கூடிய தொகுதியினுடைய எண்ணிக்கை குறையும் போன முறை போன முறை விட இந்த முறை வெற்றிகள் கம்மியாக இருக்கும் ஆனால் வெற்றிக்கு தேவையான இடங்களை அவங்க ஜெயிச்சிடுவாங்க ஸோ உத்தரப்பிரதேஷ் மீண்டும் பாரதிய ஜனதா ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் தான் என்னுடைய உலகில் ஜோதிட கணிப்புப்படி இருக்குது இது தேர்தல் நேரம் ஒருவேளை தேர்தல் டேட் வந்தாங்கன்னா இது கூட்டணி ஆட்சியாக இதெல்லாம் சொல்லலாம் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் உறுதியாக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாகவும் மெஜாரிட்டி பார்ட்டியாகவும் பிஜேபி வருவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது இது தேர்தல் தேதியை பொறுத்து ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு மாறது கொஞ்சம் பிளஸ் ஆர் மைனஸ் வரதுக்கு ஒரு இருபது சீட்டு ஆர் மைனஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் பிஜேபி தான் நிச்சயமா ஆச்சு பிடிக்கும் சரிங்க சார் இவ்வளோ இடத்துலையும் பிஜேபி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை கேஸ் விலை ஏரியாச்சு ஜிஎஸ்டி ஏரியாச்சு எக்கச்சக்கமான சிக்கல்களில் மக்கள் இருக்காங்க இருந்தும் தாமரை மீண்டும் எப்படி மலரும்னு நீங்க சொல்றீங்க உங்கள் கண்ணுக்கு நீங்கள் ஒரு செய்தியாளர் நீங்கள்லாம் இதெல்லாம் பார்க்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஜோசிக்கிறேன் எனக்கு இதுதான் தெரியும் கிரகம் என்ன சொல்லுதோ அதான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு நீங்கள் நீங்கள் தான் கேட்டீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஜிஎஸ்டி வந்திருக்கு டிமான்டேஷனில் மக்கள் கஷ்டப்படுறான் மீண்டும் பிரதமர் எப்படி ஜெயிப்பார் அப்படின்னு கேட்டிங்க மீண்டும் மோடி தான் ஜெயிச்சார் ஸோ கிரகத்துக்கு அவன் நல்லவன் அவன் கெட்டவன்லாம் தெரியாதுங்க ஒருத்தர் குடுப்பனையாக இருந்தால் அவன் கண்டிப்பாக வெற்றி பெறாங்க அவங்களோட ஜாதகம் நன்றாக இருக்கிறது பிரதமர் மோடியோட ஜாதகம் ரொம்ப சூப்பராக இருக்குது அதே மாதிரி அமித்ஷாவோட ஜாதகம் நல்லாயிருக்கு இப்போ போட்ட ஜே பி நட்டா சாரோட ஜாதகம் இருக்குது ஒருத்தர் ரெண்டு பேரும் நல்லா இருந்தால் பரவாயில்ல அவங்க எல்லாருமே ரொம்ப வெடாக்கண்டா கொடா கொண்டா மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க ஜெ அவங்க வெற்றியை தவிர்க்க இயலாது ஸோ அதே மாதிரி பிரதமர் மோடியோட ஜாதகமும் அமித்ஷாவோட ஜாதகம் சிறப்பாக இருக்குது அவங்க போய் அங்கே இன்னும் கொஞ்சம் அதிகமான முறை பிரச்சாரம் பண்ணாங்கன்னா அதிகமாக இன்னும் நான் சொன்ன சீட்டை விட அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனக்கு தெரியும் கண்டிப்பாக பிஜேபி தான் நாங்கள் வெற்றி பெறும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது சார் பக்கத்து வீட்டை பற்றிலாம் நம்ம பேசியாச்சு நம்ம வீட்டை பற்றி பேசாமல் இருந்தால் எப்படி நம்ம தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது நிலை என்ன அது என்ன இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் நடக்கிறது மொத்தம் இருக்கின்ற இருபத்தோரு மாநகராட்சியில் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் திமுக தான் ஜெயிக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒன்று ரெண்டு வேணால் மாறலாம் எனக்கு தெரிஞ்சு திமுகவும் திமுகவுடன் கூட்டணியும் தான் அனைத்து இடங்களும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன்று ரெண்டு இடங்கள் வேணாலும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனக்கு தெரிஞ்சு சென்னை திருச்சி வேலூர் ஈரோடு தூத்துக்குடி தஞ்சாவூர் ஒசூர் நாகப்பட்டினம் திருநெல்வேலி திண்டுக்கல் ஆவடி தாம்பரம் காஞ்சிபுரம் கரூர் கும்பகோணம் கடலூர் சிவகாசி இங்கெல்லாம் திமுகவும் திமுக தான் வெற்றி பெறும் இங்கே இந்த மாநகராட்சியில் திமுக தான் கைப்பற்றுவோம் அது உள்ளே இருக்கக்கூடிய கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா அது எண்பதுலேருந்து எண்பத்தைந்து விழுக்காடு அதாவது எழுபத்தைந்துலேருந்து எண்பத்தைந்து விழுக்காடு இப்போது ஒரு இப்போ சென்னைனா எவ்வளோ கார்ப்பரேஷன்ஸ் சென்னையில் வந்து இரநூறு பேர் நினைக்கிறேன் மே கவுன்சிலர்ஸ் எனக்கு அக்யூரேட்டாக நம்பர் தெரில அப்போ அதில் வந்து எண்பது பெர்சன்ட்டுங்கும் போது நூற்றி அறுபது பேர் திமுக காரங்க இருப்பாங்க நாற்பது பெர்சன்டேஜ் எதிர்கட்சி இருப்பாங்க அது மாதிரி திருப்பூர் சேலம் கோயம்புத்தூர் ஈரோடு பொறுத்த வரைக்கும் அறுபதுலேருந்து அறுபத்தைந்து சதவீதம் திமுக வெற்றி பெறும் இதில் கோயம்புத்தூரும் ஈரோடு மட்டும் மேயர் வேட்பாளரை யாராவது ஒருத்தங்க மாற்றி நிறுத்தினாங்க அப்படின்னா அது மாறி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் சாரோட ஜாதகம் நல்லாயிருக்கு இப்போது அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுவும் வந்து ஒரு கிளியர் வாஷ் அவுட் வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது மேபி ஏதாவது ஒன்று ரெண்டு மாறும் ஓகே திமுக அண்ட் திமுக கூட்டணி வந்து வெற்றி பெறுவதில் மாற்றம் இல்ல அப்படின்னு சொன்னீங்க அந்த கூட்டணியில மாற்றம் ஏதாவது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்ல இந்த முறை கூட்டணிக்கு ரொம்ப கம்மியான தொகுதிகள் தான் கொடுப்பாங்க சோ வந்து ஆனாலும் அவங்க ஜெயிச்சிருவாங்க போனானு இல்ல புதுவையான யாராவது வந்து கூட இணைவாங்களா இருக்கிறவங்க இது பெரிய மாற்றம் வரதுக்கான வாய்ப்பு இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல நிறைய மாற்றம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதை நம்ம இப்பவே சொல்லிட்டோம்னா சுவாரஸ்யம் போயிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல ரெண்டு பக்கமும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த ஏடிஎம்கே பிஜேபி சைலையும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு டிஎம் கே மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு தேர்ட் பிரண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பெரிய சுவாரஸ்யம் நிறைந்ததா இருக்கு நீங்க சொல்றது கேக்கும்போது அவங்களை மாதிரியே மனசுல ஒரே ஒரு விஷயம் தான் தோணுது ஐஎம் வெயிட்டிங் அப்படின்னு தான் தோணுது